ஈழத்து எழுத்துகள் நூலாக வெளிவராத காரணத்தால் ஈழத்தினுடைய கலை இலக்கிய அறிவியல் முயற்சிகள் பற்றிய மதிப்பீடுகளை மேற்கொள்வதென்பது எப்பொழுதும் கடினமானதாகவே இருந்து வந்திருக்கிறது. இந்த நூலாக்கங்கள் எமது கலை இலக்கிய முதுசத்தை அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்து கூறுகின்ற ஒரு முக்கியமான பங்கினையும் வகிக்கின்றன. இத்தகைய ஒரு அரிய பணியின் பல்வேறு பரிமாணங்களையும் தீவிரமான ஈடுபாடு காட்டி அயராது உழைத்து வரும் ஒரு அபூர்வமான மனிதர் பத்மநாப ஐயர். பத்மநாப ஐயர் இலக்கிய உலகம் அவர் எப்படி இந்த உணவை விரும்பி ரசித்து ருச்சி சாப்பிடுகிறாரோ அதே மாதிரி அவருடைய இலக்கிய உலகத்திலும் அவர் ரொம்ப அவருடைய ரசனை அலாதியானது. அவர் இந்த புத்தகங்களை பேணுவதிலும் வாங்குவதிலும் அது புத்தகங்களை பதிப்பதிலும் அவர் ரொம்ப அக்கறையுடன் கவனத்துடன் செய்வார். அவருடைய நீண்ட கால கனவும் அதுதான். அந்த கனவில் கொஞ்சம்தான் அவர் சாதிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். புத்தகங்களுடன் என்னுடைய உறவு ஏறக்கால என்னுடைய பள்ளி கூட நாட்களிலேயே தொடங்கிவிட்டது. 60கள் ஆரம்பத்தில் என்று சொல்லலாம். நான் யாழ்ப்பாணத்தை படித்தபோது ஓரளவு வாசிக்க தொடங்கிவிட்டேன். குறிப்பாக ஆரம்பத்திலே கல்கண்டு குமரம் கல்வி ஆண்டவரம் போன்ற பத்திரிகைகள்லாம் தாங்கி வாசிக்க தொடங்கினேன். ஆனால் படிப்படியாக அது தீவிரமான இலக்கிய சஞ்சிகள் ஏற்பாடு ஏற்பட்டது. குறிப்பாக தமிழகத்திலிருந்து வெளிவந்த தீபம் கனையாளி போன்ற பத்திரிகைகளிலே தொடங்கி பின்னர் படிகள் பரிமாணம் என்று போனது. இப்படி ஐயா உங்களுக்கு இந்த இந்த புத்தகம் ஓகே புத்தகத்தின் நாட்டம் வந்து இலங்கையில் உள்ள புத்தக வெளியீட்டு சூழலில் என்ன மாதிரி உங்களுக்கு இந்த இந்த தமிழக உறவு இந்தி இலங்கையில் உள்ள புத்தகத்தினுடைய வெளியீடுகள் இன்மை என்ற நிலைமையில என்ன மாதிரி உங்களுக்கு இந்த ஆர்வம் வேகம் ஏற்பட்டது? அந்த காலத்திலே பொதுவாக ஈழத்திலிருந்து வெளியாகும் புத்தகங்கள் மிகவும் குறைவாகத்தான் இருந்தது. அந்த வகையில் பெரும்பாலும் தமிழகத்து நூல்கள்லாம் கூட வாசிக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஆரம்பத்தில் என்சிபிஹெச் போன்ற நிறுவனத்துடன் எனக்கு அந்த காலத்திலேயே தொடர்பு இருந்தது. அங்கிருந்த புத்தகங்களை நான் தெரிவிக்க தொடங்கினேன். அதிலே யோகநாதனுடைய பங்கும் இருந்தது. என்ற அவருடைய ஒரு அறிமுகம் காரணமாக என்சிபிஹெச்சில் நான் புத்தகங்கள் எடுக்க துவங்கினேன். வாசகர் வட்டத்தினுடைய புத்தகங்களுடைய வெளியீட்டின் தரம் அதாவது புத்தகத்தினுடைய தரமும் புத்தகம் வெளியிடும் தரமும் சார்ந்து அது என்னை ஈர்த்தது. பின்னர் 74 கிரியாவினுடைய நூல்கள் வெளியாகின்றன. குறிப்பாக தக்கையின் மீது 4 நாட்கள் நாற்காலிக்காரர் வரும் போகும் சீமானியனுடைய கவிதை இப்படியான நூல்கள் தான் வாசகர் கிரியா தொடங்கியது. அப்போ அந்த புத்தகங்களும் வரும்போது அந்த குறிப்பாக கிரியாவினுடைய நூல் வெளியீட்டு தரமும் மிகவும் எனக்கு கவர்ந்தது. அதே வேளையிலே நமது ஈழத்திலே புத்தகம் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்ற இதுவும் எனக்கு புரிய தொடங்கியது. அதாவது பாடசாலை நூல்களை வெளியிடுவதற்கு ஏராளமான நிறுவனங்கள் அல்லது புத்தகசாலைகள் பதிப்பாளர்கள் இருந்தபோதும் பாடசாலை நூல்கள் அல்லாத நூல்களை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அரிதாகவே இருந்தது. அந்த ரீதியிலேயே பார்த்தபோது தான் எனக்கு புத்தகங்கள் ஈழத்து எழுத்தாளருடைய அதுவும் நீண்ட காலம் எழுதியும் புத்தகங்கள் வராத எழுத்தாளர்கள் உடைய நூல்கள் வரவேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. ஒரு வரையறையற்ற அதே நேரத்தில் எல்லா துறைகள் சார்ந்த நூல்களும் வெளியிட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அதன் அடிப்படையிலே தமிழியல் என்ற நூலை வெளியிட்ட நல்ல புத்தகங்கள் தரமான புத்தகங்கள் வாங்குவது வாங்கியவர் எங்கேயாவது இல்லை இலங்கையில் நல்ல புத்தகங்கள் வெளியாயிருக்கலாம். உடனே ஒரு 10 புத்தகங்கள் ஆர்டர் பண்ணி தன்னுடைய கிரெடிட் கார்டில் அதை பே பண்ணி அதை எடுத்துருவார். எடுத்து அந்த புத்தகத்தை யாருக்கு கொடுக்கறதுன்னு ஒரு செலக்ட் பண்ணி பட்டியல் போட்டு அதை உரியவரிடம் செலுத்துருவார். அதே மாதிரி இலங்கையில் வரும் ஈழத்து எழுத்துக்களை பதிப்பு நல்ல தரமான பதிப்புகளாக கொண்டு வருவதில் ரொம்ப கவனம் எடுத்து
அதில் கொண்டு வர ரொம்ப முயற்சி எடுப்பார். அதுக்கான வினைகார இலக்கிய கர்த்தாக்களை சந்தித்து அவர்களிடம் போய் பேசி அதை எழுத்து கொண்டு வருவதில் அவர்களுக்கு எழுத்தாளருக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வேலைகள் வேலை பழிவுகள் இருந்தாலும் அதை அது அதெல்லாம் சாதுரியமாக சாதித்து அவர்களிடமிருந்து பிரதிகளை கொண்டு வந்து அதை எழுத்து பதிப்பு நல்ல தரமான பதிப்புகளை கொண்டு வருவதில் ரொம்ப அக்கறையும் ஆர்வத்துடன் அவர் அதில் முழு ஈடுபாடு செய்வார். ஐயரை வந்து யாழ்ப்பாணத்தில் அலை நடத்தின காலத்தில் வந்து எங்களுடைய அலையினுடைய ஒரு ஆசிரியர் குழுவில் ஒரு முக்கியமாக வெளித்தெரிய வராத ஒரு ஆளாக ஐயர் இருந்தார். ஆனால் ஐயர் என்ற அந்த ஆகிருதி அல்லது ஐயர் என்ற அந்த பிம்பம் எங்களுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியாக அப்போது இருந்தது. ஆனால் அவர் உள்ளத்து சமூக வாழ்க்கையை பொறுத்தவரையிலேயே எங்களுக்கும் ஐயர் என்ற ஒரு சமூகத்துக்குமான உறவு என்பது நாங்கள் அந்த காலத்திலே நினைத்தே பார்க்க முடியாத ஒன்று. ஏனென்றால் ஐயர் என்ற ஒரு சமூகம் இந்தியாவிலேயே இருப்பது போன்று ஒரு ஆதிக்க சக்தியாக ஒரு காலத்திலுமே இலங்கையிலே இருந்ததில்லை. ஆனால் இலங்கையிலும் கூட அவர்கள் கிட்டத்தட்ட மற்ற சமூகங்களைப் போல ஒரு ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ஒரு சமூகமாகத்தான் இருந்தார்கள். அந்த அளவில் ஐயர் என்றவருடைய ஐயர் என்றவருக்கும் எங்களுக்குமான ஒரு இருந்த உறவு கலை இலக்கியம் சார்ந்த உறவையே தவிர ஒரு சமூக ரீதியான உறவாக இல்லை. முதலிலே பதினோரு இருபது கவிஞர்கள் கிரியா வழியாக வந்தது. ஆனால் பின்னர் 20 ஆண்டுகள் கழித்து அதை மீண்டும் ஒரு பதிப்பு கொண்டு வர விரும்புகிறோம். ஆனால் அதை படைப்பாளிகள் பலரது நூல்கள் வெளிவராத நிலையிலே சிலருடைய நூல்களை கொண்டு வர வேண்டும் என்ற ஆர்வத்துடன் முதலில் வந்த நூல்கள் சிலது இருக்கின்றன. அதில் ஒன்று இது அலை வெளியீடாக இங்கு லண்டனில் இருக்கும் ராஜஸ்ரீ பாகனுடைய ஒரு கோடை விடுமுறை என்ற நாவல் வெளிவந்தது. இது இதற்கு முன்பாக ஏஜே கனகரண்ணனுடைய மாக்சியமும் இலக்கியமும் சில நோக்குகள் என்றது அதுவும் அலைவழியிலாக சேர்ந்து வந்தது. பின்னர் 65 தமிழ்நாட்டிலே வாசகர்பட்டத்தினூடாக இந்த அக்கறை இலக்கியம் என்ற தொகுப்பு வெளிவந்தது. இதனுடைய இலங்கை மலேசிய எழுத்தாளர்களுடைய படைப்புகள் அதாவது கதை கவிதை கட்டுரைகள் தாங்கிய இந்த நூல். இதிலே முதல் பகுதி ஈழத்து எழுத்தாளருடைய படைப்பு இருக்கிறது. மிகவும் நல்ல பதிப்பாகவும் வந்தது குறிப்பிடத்தக்கது. இயேசுராஜா, பத்மநாபய்யர், டாக்டர் கனகசுகுமார் ஆகிய மூவரும் இணைந்து தொகுத்து வெளிவந்திருக்கின்ற சிறப்பு மலராக இந்த நூல் அமைகிறது. தேடலும் படைப்புலாகவும் இந்த நூல். இது மூன்று முக்கியமான ஓவியத்துறை பற்றிய விழிப்புணர்வு பரவலாக இல்லாத ஒரு காலப்பகுதியில் ஓவியத்தையே முதன்மையாக கொண்டு ஒரு நூலை இலங்கையில் வெளியிட நினைப்பது என்பது உண்மையில் ஒரு கஷ்டமான காரியம்தான். அதுவும் ஓவிய நூல் என்பது ஓவியங்களை அதனுடைய வண்ணங்களோடு கலர் பிரிண்ட்ஸோடு கொண்டு வருவது. சும்மா பிளாக் அண்ட் ஒயிட்டில் அடித்து ஒரு சும்மா ஒரு நாவலையோ சிறுகதை தொகுப்பையோ கொண்டு வருவது வேறு விஷயம். இது பக்கத்துக்கு பக்கம் வண்ண கலர் படங்களை கொண்ட ஒரு தொகுப்பை அதுவும் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு குறைந்த அச்சு சாதன வசதிகளோடு கொண்டு வருவது என்பது உண்மையில் மிக மிக கஷ்டம்தான். அதிலும் அதனுடைய காஸ்ட் விலையும் அதை விலைப்படுத்துவதற்குரிய சந்தையும் இல்லாத ஒரு நிலையில் இப்படி ஒரு அசாத்தியமான துணிச்சலான காரியங்களை செய்வதில் ஐயர் ஒரு சூழல் தான். ஒரு ஒரு சதமும் கையில் காசு இல்லாவிட்டாலும் ஒரு 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான ப்ரொஜெக்டை போடுறதில் ஐயரை யாரும் அடிக்க இல்லாது. அத்தகைய ஒரு துணிச்சலான முயற்சிகள் இல்லா தான் இந்த 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 புத்தகம். இன்றைக்கு ஒரு புத்தகம் அளிக்கிறது மிக எளிதான விஷயம்தான். ஆனால் ஒரு ஒரு சதம் இல்லாத நிலையில் கூட அவர் இந்த புத்தக முயற்சிகளில் மிகுந்த உற்சாகத்தோடு பணியாற்றுவதை நான் பார்த்திருக்கிறேன். அதை பற்றி நான் உண்மையில் ஆச்சரியப்பட்டது கூட உண்டு. ஐயர் சம்பந்தமாக என்னுடைய அனுபவங்களை தான் நான் சொல்ல முடியும். இப்போ தலித் பிரக்ஞை இப்போ சாதிய உணர்வு சம்பந்தமான உரையாடல்கள் எல்லாம் வந்து மையப்பட்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஐயர் வந்து தன்னுடைய சாதி மேட்டிமை உணர்வோடு இருக்கிறாரா அல்லது சாதிய துவேஷம் வந்து தன்னுடைய வாழ்வில் அப்பாச்சும் நண்பர்கள் மேலே செலுத்துகிறாரா என்று பார்த்தா ஒன்றும் இல்லை. இன்னும் ஒன்று தன்னுடைய சாதி உணர்வை வந்து எங்கள் மேலே சுமத்துகிறார் என்பதற்கான இந்த ஆதாரத்தையும் நான் வந்து என்னுடைய பழக்கத்தில் நான் காண இல்லை. இன்னும் தலித் நண்பர்கள் தோழர்கள் மற்றது எழுத்தாளர்கள் பால் அவர் வந்து நட்பும் உறவும் வைத்திருக்கிறார். இன்னும் அவர்கள் வாழ் வந்து மிக அனுசரணையான பார்வையும் அவர் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தான் நான் ஐயரை பார்க்கறேன். ஒளிய ஐயர் என்ற அந்த சொல் வந்து ஒரு சாதி மேட்டிமை
அந்த உயர் தன்மையை பிரதிபலிக்கிறது என்ற அளவில் நான் பார்க்கல. அதை வந்து அவர் எங்கள் மேலே இம்போஸ் பண்ணினதும் இல்லை. அந்த வகையில் தான் வந்து ஐயர் என்ற அந்த சொல் சார்ந்து ஐயர் மேல் வைக்கப்படுற விமர்சனங்களை வந்து என்னுடைய அனுபவம் சார்ந்து என்னால் ஒப்புக்கலைய இயலாமல். நீண்ட காலமாகவே அவர் மாப்புடன் ஒரு தொடர்பு இருந்தது, அவருடைய ஓவியங்கள் தொடர்பான ஒரு மதிப்பும் இருந்தது. குறிப்பாக அலை கூடாக மாத்மா சார் பற்றிய ஒரு பலருக்கும் ஒரு கவனிப்பு கொண்டு வருவதற்கான இதை அலையும் பத்திரிகை கூடாகவும் செய்யப்பட்டிருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் மாத்மா சாரை கவர்வதன் மூலமாக ஒரு நூலைங்கள் கொண்டு வரும் என்று நினைத்தோம். அதிலே மாத்மாசர் பற்றியும் மாத்மாசருடைய ஓவியங்களும் அடங்கியதோடு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மற்றும் பல ஓவியர்களை பற்றிய சில கட்டுரைகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓவியர்கள் சித்திகள் ஆகியோருடைய பற்றிய கட்டுரைகள் அல்லது இன்டர்வியூக்கள் மேலும் ஐரோப்பாவிலே ஒட்டுக்கக்கூடிய ஓவியர்கள் சித்திகள் பற்றிய கட்டுரைகளும் அடங்கிய ஒரு இங்கே ஒரு நாடக விழாவுன்றது. அதில் நான் சும்மா பாஞ்சு ஃபோட்டோ எடுத்துனேன், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சது. பிறகு அதற்கு பிறகு இந்த ஃபோட்டோவை ஐயர் பார்த்துருக்கேன். பார்த்த பிறகு அது கொஞ்சம் காலம் முடிஞ்சுது. முடிஞ்ச பிறகு ஒரு நாள் அவர் ஃபோன் வந்தது, ஹலோ நான் ஐயர் என்னென்று கேட்டார், என்னையா புரிய ஒன்று கேட்டார், நான் தெரியும் அவங்க ஓமுன்னு சொல்லி போட்டேன். அப்போ பின்ன அதுக்கு பிறகு ஓமுன்னு சொன்னால் தான் நான் சொன்னார் கார் எடுத்துகிட்டு வாங்க சாயந்தரம்ன்ட்டு போனேன். என்னென்று கேட்க அப்புறம் அதெல்லாம் படம் கொண்டு போனேன். அதுக்கு ஐயர் தொடர்பு கொண்ட பிறகு தான் எனக்கு கார்ல் மார்க்ஸ் இந்த கல்லறை உண்மையிலே தெரிய வந்தது என்றால், எந்த எழுத்தாளர் வந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரே இடம் கார்ல் மார்க்ஸ் இந்த கல்லறை. அதே உண்மையிலே ஐயர் மூலம்தான் நான் அந்த பெற்றுக்கொண்டேன். ஒரு நான் அதோட நான் உண்மையிலே நான் ஒரு ஒரு சோம்பொறை ஃபோட்டோகிராஃபர். எப்போ பார்த்தாலும் நான் படம் எடுக்கவில்லை. ஐயர் சொல்லுவார், சாந்தன் எனக்கு ஒரு படம் எடுங்கோ படம் எடுங்கோ, ஓம் ஐயர் எடுக்கிறேன்னு நான் ஒரு நாளுமே எடுக்கவில்லை. எதுவோ அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு மூணு படம் எடுத்திருக்கேன். அந்த படத்தை ஐயர் தந்த புத்தகத்திலையும் பிரயோஜிக்கிறேன் நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஃபோட்டோகிராஃபி சம்பந்தமாக அறிய வேண்டுமென்ற ஒரு ஆவலை நான் பத்மநாப ஐயர் மூலம்தான். பேடலும் படக்குலோகமும் என்ற நூல் இதுதான். இது அந்த காலகட்டத்திலே உள்ள எங்களுடைய மிக குறுகிய, அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய குறைந்த வசதிகளுடன் மிக சிறப்பாக வந்த நூல் இது. இதற்கு 45,000 ரூபாய்க்கு மேல் செலவானது என்பது குறிப்பிடத்தக்கது. எங்களுக்கு தொடங்கும்போது எந்த விதமான ஒரு 400 ரூபா கூட இல்லாத நிலையிலே தான், கையில் இல்லாத நிலையிலே தான் தொடங்கி. ஆனால் நண்பர்களுடையதும் வேறு பல வர்த்தக நிறுவனங்களுடைய உதவியுடனும் இந்த நூலை கொண்டு வர முடிந்தது. அந்த காலத்திலே நாங்கள் இதை 100 ரூபாய்க்கு விலை வைத்து விற்றோம். ஆனால் உண்மையில் அது அதைவிட கூட செலவாக புத்தகம் என்பதுதான் உண்மை. அடுத்து இதுவும் நாங்கள் வெளியிட்ட நூல்களிலே மிகவும் முக்கியமான நூல், மன்னத்துள் வாழ்வோம் என்பது. அதாவது அரசியல் கவிதைகளை கொண்ட ஒரு தொகுப்பு. இது இன்றும் பேசப்படுகின்ற ஒரு தொகுப்பாக அமைந்தது. மனைவியினுடைய எம்ஏ ஆய்வு கட்டுரை. அவர் இந்த எம்ஏ பட்டம் பெற்ற சில தினங்களிலேயே அவர் இறந்து விட்டார். ஏறத்தாழ 1 வருடங்களின் பின்னர் அதை நினைவாக அவருடைய எம்ஏ தீசிஸான இலங்கையில் தோட்ட பள்ளிக்கூடங்களின் கல்வி அமைப்பும் பிரச்சனைகளும் என்ற நூலை தமிழியல் வெளியீடாக கொண்டு வந்தோம். 90ஆம் ஆண்டு நான் லண்டன் வந்தேன். லண்டன் வந்த பின்னர் இங்கே தமிழர் நலன் பொருள் சங்கத்திலே நான் பணிபுரிந்தேன். அதனுடைய 96ஆம் ஆண்டிலே அதனுடைய 10வது ஆண்டு நிறைவு விழா வந்தது. அது அந்த நேரத்திலே ஒரு தொகுப்பினை கொண்டு வருவோம் என்று சொன்னேன். அதற்கு நமது நிறுவனமும் ஒத்துக்கொண்டது. அந்த வகையிலே தொடங்கப்பட்ட நூல்தான் இது. அது 10வது ஆண்டு அறிக்கையும் ஒரு 10வது ஆண்டு நிறைவு சிறப்பு மலரும் என்ற ரீதியிலே. ஏனெனில் இலங்கை தமிழர்கள் பெரும்பாலான நாட்கள் எல்லா நாடுகளும் இருப்பது, ஐரோப்பாவிலும் ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகள் அமெரிக்காவிலும் இருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் ஒரு தொகுப்பை வெளியிடும்போது ஒரு சர்வதேச தொகுப்பு என்ற ரீதியில் வருகின்றது. அதே நேரத்திலேயே நாங்கள் தமிழகத்திலும் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளிலும் உள்ள தமிழர்களது
படைப்புகளையும் சேர்த்து வெளியிடும்போது அது உண்மையிலேயே ஒரு அனைத்துலக தொகுப்பு மாதிரி வந்தது. என்றாலும் அதனுடைய பெரும்பான்மையானவர்கள் வந்து ஈழத்தவர்களாகவே இருப்பார்கள். அதை நாங்கள் ஓரளவுக்கு ஒரு திட்டவட்டமாக அப்படியான ஒரு தொகுப்பாக அமைய வேண்டும் என்பதிலும் கவனத்துடன் நாங்கள் ஒரு ஒரு ப்ரொப்போஷனாகத்தான் நாங்கள் தமிழகத்திலிருந்து படைப்புகளை பெற்றோம். ஒரு புத்தகங்களை எங்கேயாவது நல்ல பிரதி ஒரு நூல் வெளிவந்திருக்குன்னா அதை எடுப்பு பிரதி எப்படியாவது யாரிடம் சொல்லியாவது எடுத்துருவார். அதே மாதிரி இங்கே வர்ற நல்ல நூல்களை யாரிடம் வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு யாராவது ஆள்களை யார் வெளிநாட்டுக்கு போகிறார்கள் என்று அதை அலசி ஆராய்ந்து அதை யாரிடம் சேர்த்துடுத்துருவார். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகிறவர்கள் சொல்லாமல் போகிறதுக்கும் அவர்கள் தயாராகி விடுவார்கள். ஏன்னா ஐயரிடம் சொன்னால் அவருக்கு ஒரு மூட்டை தங்களிடம் சேர்த்து விடுவார். அதை கொண்டு எங்கேயாவது பத்திரமாக கொடுக்கணும், இல்லைன்னா எங்களை திரும்ப திரும்ப அவர் நச்சரித்து கொள்வார் சொல்லாமல் ஐயரிடம் சொல்லாமல் சில பேர் வெளிநாட்டுக்கு போகிறதும் உண்டு. அந்த மாதிரி அவர் இந்த இலக்கியத்துறையில் இலக்கிய நூல்களை பதிப்பிப்பதில் காட்டும் அக்கறை வந்து வேறு யாரிடம் நான் பார்க்கவில்லை. அதே மாதிரி அவர் இந்த இலக்கியம் எழுத்து எழுத்தாளர்கள் அவர்களிடம் இருக்கிற ஒரு அக்கறையும் வந்து தன்னுடைய உடல் கவனத்திலேயோ தன்னுடைய ஒரு ஒரு ட்ரெஸ் வாங்குறதுலோடு அவர் அந்த கவனம் எடுத்துக்க மாட்டார். அதே அது ஆனால் அந்த அளவுக்கு அவர் வந்து முழு முயற்சியாக அந்த இலக்கியம் நூல் வெளிக்கொண்டு வருவதில் இலத்து எழுத்தாளர்களை ஊக்குவிப்பதில் அறிவார்ந்த ரீதியாகவும் அது இப்படி சொல்லலாம். என்னன்னு சொன்னா உலகம் பூரா தமிழ் இருக்கிறபடியா உலக தமிழ் இல்லை. இந்த நாங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை படைப்பு ரீதியாக வந்து இன்னமும் நாங்கள் தமிழ்நாட்டின் இந்த சிறுகதைங்க உச்சத்துக்கே தமிழ்நாட்டில் சிறுகதைங்க உச்சத்தை கட்ட நிறைய பேர் இருக்கிறோம். அவர்களுடைய லெவலுக்கு இன்றைக்கு நாங்கள் ஆறு எழுதுறோம் இல்லையா. நாவல்லையும் அப்படி ஒரு தெரியும். ஆனால் நாங்கள் சும்மா சொல்லி கொள்ளலாம். என்ன எங்களுக்கு உலக தமிழர் தான் புதுமை பத்தி சொன்ன மாதிரி முதல் முதல் வந்த குரங்கு தமிழ் குரங்குன்னா சந்தோஷம் தானே. என்ன அப்போ அப்படித்தான் பார்க்கலாமே தவிர நான் நினைக்கல. அதை நான் ஒரு சீரியஸான ஒரு அபிப்பிராயமாக தான் எடுக்க மாட்டேன். இல்லை இப்போ அது என்ன சொல்கிற உண்மையான கண்டா அவர் இப்போ குறிப்பிட்ட காலம் வரையும் அப்படியான படைப்புகள் வந்து இப்பயும் வரையில் தான் சொல்கிறார். ஆனால் அது அகைன் இப்போ புஷ்பராஜ் சொல்கிறதும் நான் அதில் ஏற்றுக்கொள்ளணும் கூட தெரியுது. நாவல்ன்றது ஒரே அடியாக எழுதி போட்டு நீங்கள் பப்ளிஷ் பண்ண வச்சுருக்கோம். சிறுகதைன்றது அப்போ இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு என்ன ஆகுறோங்கிறது ஒரு கேள்விக்குரிய விஷயம்தான். என்னென்றா இங்கே இருக்கக்கூடிய இப்போ எங்களுடைய தலைமுறையை சார்ந்தவர்களுக்கு தான் இந்த மாதிரியான ஈடுபாடும் வாசிக்கிற பழக்கமும் புத்தகங்கள் பற்றிய அக்கறையும் இருக்குது. ஆனால் இப்போ அடுத்த தலைமுறையிலே அந்த ஈடுபாடுகள் மிக குறைந்திருக்கு. ஆகவே அதுக்கும் அடுத்த ஜென்ரேஷனை பொறுத்தவரையில் அவர்கள் தமிழை ஒருவேளை பேசக்கூடும், ஆனால் தமிழை வாசிக்கிறதுக்கான அல்லது எழுதுவதற்கான வாய்ப்பில்லாத நிலையில் தமிழ் பிரயோகம் வந்து இல்லாமல் போகும். அப்படி பார்க்க தமிழ் நூல்கள் அதாவது ஐரோப்பாவை பொறுத்தவரையில் ஐரோப்பா அல்லது அமெரிக்கா கனடா போன்ற நாடுகள் அதாவது புலம்பெயர் நாடுகளில் இந்த தமிழ் புத்தகங்கள் வருமாங்கிறது ஒரு கேள்விக்குரிய விஷயந்தான். ஆனால் அதே இல்லை கொஞ்சமாவது மாற்றம் பெறணுமன்றதில் நாங்கள் சில இளைஞர்கள் மத்தியில் அல்லது வயது குறைந்தவர்கள் மத்தியில் நாங்கள் ஒரு இலக்கிய அக்கறையை கொண்டு வரதுக்கான சில முயற்சிகளையும் நாங்கள் செய்து வந்திருக்கோம்ன்றதையும் குறிப்பிட்டு நந்தன் மாநகர் ஆழ்ந்து உறக்கப்பட்டது. ஆனால் ஐயர் இப்போதுதான் விழித்துக் கொள்கிறார். ஐந்து கண்டங்களில் இப்போது எந்த கண்டம் சூரியனின் வரவை பார்த்திருக்கிறது என்று கண்டு அங்குள்ள இலக்கிய நேயர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு தொலைபேசியை நாடி செல்லும் ஐயரின் பணி இப்போதுதான் ஆரம்பமாகிறது. ஐயரினுடைய சர்வதேச தொடர்பு பின்னணியினுடைய மிக முக்கிய பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும்.